தமிழ் பேசு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கலைஞர் டிவியில் ஹரிசாண்டல் கோடு வந்துச்சுன்னா இதை எப்படி நான் இந்த பால்ட்டை சரி பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கலைஞர் டிவி போர்டில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்கும். இந்த செக்ஷன் தான் இந்த ஐசி போட்டு பார்த்திங்களா, இதுதான் அந்த வெர்டிக்கல் செக்ஷனு. அந்த பக்கத்தில் இருக்க கன்ஸ் எல்லாமே அந்த வெர்டிக்கல் செக்ஷன் தான். இதில் இந்த செக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் செக்ஷனில் 470 எம்எஃப்டி 40 வோல்ட் கண்டன்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் அந்த இடத்துல வந்து 25 வோல்ட்டு பக்கம் வரணும். இப்போ இதில் எத்தனை வோல்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மல்டிமீட்டரில் கவனிங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ 14-15 வோல்ட்டுக்குள்ளே தான் வருது. வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து 25 வோல்ட்டு வரணும். அதுக்கு இந்த கண்டன்சர் வீக்காக இருந்தாலும் அப்படி வரும். அது வீக்காக என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கண்டன்சர் தான் அது. இந்த பாருங்க, அந்த ஐசி பக்கத்தில் அந்த கண்டன்சர் வரும். இந்த பாருங்க, 470 எம்எஃப்டி 40 வோல்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த கண்டன்சர் கால் வந்து ஷேக்காகுது. அந்த ட்ராக் வர கட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், ட்ராக் கட் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், அந்த பாருங்கள் சுரண்டுறேன். அந்த ட்ராக் கட் ஆனச்சுன்னா அந்த ட்ராக்கை மட்டும் லேசாக சுரண்டி விடணும். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ட்ரை சால்டரு, அதனால் அந்த ட்ராக்கை மட்டும் நல்லா சுரண்டி விட்டு பற்ற வைக்கணும். இந்த பாருங்கள், சுரண்டி விட்டேன். இப்போ அந்த கண்டன்சர் காலும் அந்த ட்ராக்கும் நம்ம பற்ற வைக்கணும். இந்த கண்டன்சர் ஒரு நேரத்தில் உப்பிருக்கும், அதனால கூட உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ட்ரை சால்டரு. அப்படியே அந்த ஐசி காலு இதுக்கெலாம் கொஞ்சம் லேசாக பற்ற வச்சு விட்ருலாம். டை சால்டர் இல்லாமல் பற்ற வச்சுருக்காது. இந்த பாருங்கள், பற்ற வைக்கிறேன். இப்போ ஐசி காலில் அதை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வெர்டிக்கல் ஐசி இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிடணும் கையோடு எப்போயுமே. அப்போனா தான் அந்த பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கும், பார்சியல் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டினா வந்து நாளடைவில் ஷார்ட் ஆகி போர்டெலாம் ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஹரிசாண்டல் லைன் இப்போ படம் ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோதான். நன்றி நண்பர்களே, வணக்கம்.